ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பிரெயினை நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் சாதாரணமாக செய்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டெய்லி 10 to 15 minutes உங்கள் வீட்டில் பண்ணாலே போதும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெயின் ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரெயினுக்கு வரக்கூடிய டிசீசஸ் எல்லாத்தையும் இது ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்ததான் நான் சொல்ல போற டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கம். இது நம்ம ரொம்பவே காமனா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் நம்ம நிறைய பேர் நல்லா தூங்குறது இல்ல. டெய்லி 7 to 8 hours தூக்கம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். டெய்லி நம்ம 7 to 8 hours தூங்கல அப்படின்னா நம்ம மூளைக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். ஆனா நம்ம நல்லா தூங்கினோம் அப்படின்னா நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட எனர்ஜி அண்ட் பிரெயின் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்ணும். நம்ம எப்பவுமே ஹெல்த்தியான டயட்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் டாக்டர்ஸ் பர்டிகுலராக பிரெயின் ஹெல்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற டயட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனியன் டயட். இந்த டயட்ஸ் படி நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் பேஸ்ட் ஃபுட், ஹோல் கிரெயின் ஃபுட், ஃபிஷ், அப்புறம் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்க ஆயில் லைக் ஆலிவ் ஆயில். இந்த மாதிரியான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பிரெயின் ரிலேட்டடான டிசீஸ் எதுவுமே வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மென்டல் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட பிரெயினும் நம்மளோட மசில் மாதிரி. ஒருவேளை நம்மளோட பிரெயினை நம்ம ஷேப்பா வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மெமரி லாஸ் ஏற்படலாம். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். லைக் பசில்ஸ் விளையாடலாம், சுடோக்கோ விளையாடலாம், ரீடிங் இல்லனா கார்ட்ஸ் கூட விளையாடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால உங்களோட பிரெயின் எப்பவுமே மென்டலி ஆக்டிவா இருக்கும். அடிக்கடி உங்களோட பிரெயினுக்கு கிராஸ் ட்ரைனிங்கும் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷன் அதிகமாகும். அண்ட் டிவி நிறைய பார்க்க கூடாது, ஏன்னா அது ஒரு பாசிவ் ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால உங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷனை அது ரொம்ப கம்மி பண்ணிடும். அடுத்ததான் நான் சொல்ல போகிற கடைசியான அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலாக இன்வால்வ்டாக இருங்க. நம்ம சோஷியலாக இன்வால்வ்டாக இருந்தோன்னா நமக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் வரவே வராது. டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நிறையா மெமரி லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்க தடுக்கிறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நெய்பர்ஸ் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட எப்போவுமே கனெக்ட்லேயே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சோஷியலாக ஆக்டிவாகவும் நிறையா கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரெயினும் எப்போவுமே ஹெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களோட பிரெயினை எப்பவுமே ஹெல்தியா வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் பாக்கிறதுக்கு IBC Health க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.